ரஷ்யாவினுடைய அணு ஆயுத விளையாட்டு புத்தகம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது சீக்ரெட்டான ஒரு ஆவணம் ஒன்று கையில் கிடச்சிருக்கு. இதை எக்கனாமிக் டைம்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆவணம் என்ன சொல்லுது? லித்வேனியா அப்படிங்கிற நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி பொதுவாக மாறிடும்னு சொல்கிறார். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஸ்வீடன் இப்போ தான் நேட்டோவில் அங்கத்தினராக மாறியிருக்காங்க. அதனை தாண்டி மால்டோவா அப்படிங்கிற ஒரு நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க ரஷ்யாவுக்கு பிரச்சனை இல்லாமையோ இல்லை பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயோ ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க. மேற்கத்திய நாடுகளை பார்த்து ஆண்மையற்றவர்கள் அப்படின்னு சொன்ன அறிவாளி யார்? இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்காங்க. யாரு எங்கே முடக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்குள்ள இருக்கும். இதற்கான தேடுதல் அப்படிங்கிறத ரஷ்யாவே எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் மேற்கத்திய நாடுகளுடைய கண்ட்ரோலில் ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் ஏகப்பட்டது இருக்குங்கிறாங்க. இதை ஏன் நம்ம மொத்தமாக ரஷ்யாவை அக்சஸ் பண்ண விடாமல் தடுத்து அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் உக்ரைனுடைய போருக்கு செலவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போது G20 மாநாட்டுக்கு முன்னதாக அதனுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பிரேசிலில் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போ அந்த பிரேசிலில் நம்ம டி செல்வா அவர் இனப்படுகொலைன்னா பேசியிருந்தாரே அவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இல்லாத நேரத்தில் பிரேசிலில் G20 அப்படிங்கிற அந்த 20 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து அதனுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸுக்கான மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் பிரேசில் ஒன் ஆஃப் த அங்கம்தான். அவங்க இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக இருக்காங்க. பட் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் G20 நாடுகளில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர்ஸில் மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளர் மிஸ்டர் ஜெனட் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? எங்க ரஷ்யாவினுடைய சொத்துக்கள்லாம் இருக்குது, அதை பூரா யூரோப்பியன் யூனியனுடைய கண்ட்ரிக்கான சொத்துக்களாக மாற்றிடுவோம். ஏன்னா நிறையா சொத்துக்கள் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் வந்து போர் நடந்தப்போ முடக்கப்பட்டுச்சு. ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் பல பில்லியன் டாலர் தேரும், அதை பூரா முடக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க அமெரிக்க கருவூல செயலாளர் ஜெனட் இந்த G20 ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில். இதை கேட்டு அப்படியே அத்தனை பேரும் அதிர்ச்சி ஆகி போய் உக்காந்துருக்காங்க. ஐயையோ, இதையேத்தான ஒரு பொம்பளை புள்ள சொல்லிச்சு. அந்த லேடியோட பேர் கூட இந்த எஸ்டோனிய பிரதமர் காஜா அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. என்னென்னா, ரஷ்யாவினுடைய நினைவு சின்னங்கள் எல்லாத்தையுமே எங்களுடைய நாட்டில் நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு. உடனே ரஷ்யா சொன்னாங்க, தேடப்பட குற்றக்கூடிய குற்றவாளியாக அந்த பொம்பளையை அறிவிங்க அப்படின்னு. அதற்கு பிறகு காஜா வாயை திறக்கவே இல்லை. ஆனாலும் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்கா ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுது. என்ன அப்படின்னா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிற கதையாக காஜா சொன்ன விஷயத்தை செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு அமெரிக்க கருவூல செயலாளர் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தோட பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. எப்படி ரஷ்யாவினுடைய சொத்துக்களை முடக்கிருங்க அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இதனால் வரைக்கும் இப்படி யூரோப்பியன் யூனியனில் யாரும் யோசிச்சது கிடையாது. உடனே ஃப்ரான்ஸினுடைய எஃப்எம் நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ப்ரூனோ ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், ஐயோ அந்த வேலையை செஞ்சிடாதீங்கப்பா, சர்வதேச சட்டத்தில் அப்படி ஒரு இடமே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்டு அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளர் உடனே சைலண்ட் ஆகிறாரு. ஓஹோ, அப்போ இது பெரிய பிரச்சனை போல, அப்போ சத்தம் இல்லாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு ஆகிறார். ரஷ்யாவினுடைய மெட்வடேவ் இதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, சுத்தக்கூடிய கடிகாரம் இருக்குல்ல, அது சாதாரணமாக சுத்தாமல் ரொம்ப வேகமாக சுத்த ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுட்டு 1991 ரஷ்யாவினுடைய நிலப்பகுதியாக இருந்த பகுதிகள் எல்லாத்தையுமே ரஷ்யா மறுபடியும் மீட்டெடுப்பதற்கான முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது அந்த இரகசிய ஆவணம் 20
9 பக்க ஆவணம். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுது. மொத்தமாக 2008 2014 வரைக்கும் அந்த ரகசிய ஆவணம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது ஃபியூச்சரை பற்றியும் பேசுது. இது ரிலேட்டடாக ஃபினான்ஷியல் டைம்ஸும் போட்டிருக்காங்க. 2024 வரைக்கும் அந்த நடந்த நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு எக்கனாமிக் டைம்ஸும் சில செய்திகளை பதிவு செஞ்சுருக்காங்க. இது தவிர்த்து சில ஃபாரின் நியூஸ் சேனல்ஸும் இதை நிறையா கவர் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த பேக்கேஜாக அதை படித்ததை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்கிறதுனா, அதில் முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஆண்மையற்ற தலைவர்கள் எல்லாத்தையும் அடித்து ஒட்டச்சு உட்கார வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய அந்த ஆவண புத்தகம், அதாவது புட்டினுடைய அணு ஆயுத விளையாட்டு புத்தகம் சொல்லக்கூடிய மெயினான அஜெண்டா. முதலாவதாக அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வார் கேம் எப்படி போகுதோ அதை நோக்கி நம்ம செயல்படணும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தற்காப்பு சட்டங்கள் அப்படிங்கிறத ஒன்று வச்சுருக்காங்க. நம்மளை எப்படி நம்ம தற்காத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான சில விடயங்களை மையப்படுத்தி சொல்கிறாங்க. அந்த தற்காப்பு விடயத்தில் அவங்க பெரிதும் நம்புறது எது அப்படின்னா, சீனாவினுடைய அந்த வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறத. ஸோ சைனாவினுடைய எல்லையும் ரஷ்யாவினுடைய எல்லையும் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஸோ சீனாவும் ரஷ்யாவும் கைகோர்த்து நிற்கிறது. அதே நேரத்தில் சீனாவிடத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அந்த ஆவணம் அலசி ஆராயுது. இதற்கு அடுத்த கட்டமாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள்னு பார்க்கும்போது, இதற்கு அடுத்த கட்டமாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், ரஷ்யாவுக்குள்ள போர் உள்ள என்றாயிடுச்சு அப்படின்னா, நம்முடைய அணு ஆயுதங்கள் எந்தெந்த இடங்களில் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக எடுத்து வச்சுருக்காங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது, ஒன்று லண்டனு, இன்னொன்று வாஷிங்டன். இந்த ரெண்டு தான் நம்முடைய எய்மாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க. இது தவிர்த்து அதில் கடற்படை அதிகாரிகள் எப்படியெல்லாம் போரிடணும் அப்படிங்கிறது தொடர்பான வீடியோக்களையும் அதில் வெளியிட்டிருக்காங்க. அது சொல்லக்கூடிய விஷயங்களும் ரொம்ப ஆபத்து நிறைந்ததாக இருக்குது. அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய அணு ஆயுதங்களை குறைத்து கொள்வதற்கான பிளானையும் அதில் மையப்படுத்தியிருக்காங்க. அதில் அந்த 20%, 30% எதற்காக உக்ரைன் மீது போர் தொடுக்கிறது அப்படிங்கிறது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் முன்கூட்டியே பதிவு செய்திருப்பதாக அந்த ஆவணம் தெளிவுபடுத்துது. அது மட்டும் கிடையாது, இது தொடர்பாக ரஷ்யாவினுடைய பேட்டிகளை பெற முயற்சி பண்ணப்போ ரஷ்யாவினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த ஆவணத்தின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, நாங்கள் இந்த ஆவணத்தை வெளியிடவில்லை, அதே நேரத்தில் இது கசிந்ததாகவும் நாங்கள் நினைக்கவில்லை, ரெண்டாவது இது உருவகப்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு கழுவுற மீனில் நழுவுற மீனாக அந்த பதில்கள் இருந்ததையும் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு 19 காலத்திற்கு பிறகு ஒரு போராட்டம்ங்கிறது முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னது இது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஸ்வீடன் அப்படிங்கிற ஒரு நாடு ஹங்கேரியனுடைய பெரிய எதிர்ப்பில் இருந்து தப்பிச்சு இப்போது நேட்டோவில் தன்னை அங்கத்தினராக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் செய்தி. எப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால், நீ உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த துருக்கி அப்படிங்கிற நாடு எப்படி வந்து இன்னொரு நாடை நாட்டோவில் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து இப்போ அரங்கேறி இருக்கக்கூடிய இந்த விடயமும், ஸ்வீடன் வந்து எப்படி ஹங்கேரியை ஜாயின் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா துருக்கி வந்து நிறையா F-16 உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வாங்கினதற்கு பிறகுதான் குறிப்பிட்ட ஒரு நாடாக வந்து நாட்டோவில் அங்கத்தினராக்க பெருமுயற்சி எடுத்து அது ஓகே சொன்னாங்க. ஸோ அமெரிக்கா எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பழைய கதையாக இருந்தாலும், புதிதாக நாட்டோவில் இணைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகளுடைய பட்டியலில் இந்த ஸ்வீடன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனுடைய நிலப்பரப்பும் அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுது. லித்துவேனியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்கார். அது என்ன அப்படின்னா, ரஷ்யாவினுடைய ஒரு நிலப்பகுதி காணாமல் போகும், நடுநிலையாக்கப்படும், பால்டிக் கடல் இனிமேல் எப்படி அழைக்கப்படும்னா நேட்டோவினுடைய கடல் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இவர் லித்துவேனியாவினுடைய முன்னாள் FM, இவர்
இவர் கலின்கிராட் அப்படிங்கிற ரஷ்யாவினுடைய பகுதியை தான் இப்படி வர்ணிச்சிருக்கார். இதுக்கு பின்னாடி ரஷ்யாவினுடைய அந்த 29 பக்க ஆவணம் அப்படிங்கிற கசிந்த ஆவணங்களையும் மையப்படுத்தி அவர் பேசியிருக்கார். ஒரு புறம் என்னென்னா ஆவணங்கள் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு ரஷ்யாவினுடைய ஆவணம், இன்னொரு புறம் என்னென்னா நேட்டோவில் கூடுதலாக நாடுகள் வந்து ஐக்கியமாயிட்டே இருக்குது, மூன்றாவதாக லித்வேனியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. அதற்கு ரஷ்யா வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே ஆண்மையற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்க திறம்பட செய்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. இன்னொரு புறம் ரஷ்யா தற்சார்பு பொருளாதாரத்தை பெரிய அளவில் நம்பி அதற்கான வேலையை செஞ்சு மார்ச் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து அடுத்த 6 மாத காலத்திற்கு பெட்ரோலை நாங்கள் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தைகளையும் மையப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலியமாக உலகத்தில் மிகப்பெரிய அளவிலான புரட்சி ஏற்படும் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. விலை உயர்வு ரொம்ப பெரிய அளவிலான பாதிப்பை இந்தியா சந்திக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு கச்சா எண்ணெய் விலை குறையும் போது நமக்கான விலைங்கிறது பெறப்படலை. அதே நேரத்தில் இப்போ பெட்ரோலுடைய ஏற்றுமதியே ரஷ்யா பேன் பண்ணிருச்சு அப்படின்னா இன்னும் நம்ம இங்கே பெட்ரோல் டீசலுக்கான விலைங்கிறது 100 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் நம்ம வாங்குறோம்னா அது கண்டிப்பாக இன்னும் 150 ரூபாயாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அச்சத்தையும் ரஷ்யாவினுடைய நியூஸ் இப்போ சொல்லுது. ஸோ இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வார்த்தை போர் அப்படிங்கிறத தாண்டி இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஆவணங்கள் அடுத்த கட்டமாக ஒரு பெரிய 3rd World War நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியும். இதில் முத்தாய்ப்பாக கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கோங்க. டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு, அது மால்டோவா அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த நாட்டினுடைய மக்களும் இருக்காங்க. இவங்க யாருன்னா ரஷ்யாவினுடைய கூட்டாளிகள், பங்காளிகள், ரஷ்யாவினுடைய சில நிலப்பரப்பில் இருந்தவங்க, இவங்க ரஷ்யாவை ஆதரிக்கக்கூடியவங்க. அப்போ மால்டோவா என்ன பண்ணுறாங்க, இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அப்படிங்கிற அந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ரஷ்யாவோடு இணைச்சிக்கிட்டு நாங்கள் மால்டோவா அப்படிங்கிற இந்த நாடு யூரோப்பியன் யூனியனில் அங்கத்தினராக மாற முயற்சிக்கிறோம் அப்படின்னு. மால்டோவா இது வரைக்கும் ரஷ்யாவோட எந்த பிரச்சனையும் பண்ணது கிடையாது, பட் நிலப்பரப்பு அடிப்படையிலையும் ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்களுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, மால்டோவா இப்போ யூரோப்பியன் யூனியனில் அங்கத்தினராக மாறுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யாவை கார்னர் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையுமே யூரோப்பியன் யூனியனும் யூரோப்பியன் யூனியனில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய இந்த நேட்டோ அப்படிங்கிற கூட்டமைப்பு நாடுகளும் புதிது புதிதாக உறுப்பினர்களை சேர்த்து பெரிய அளவிலான டார்ச்சரை ரஷ்யாவுக்கு கொடுக்கும்போது ரஷ்யா இந்த 29 பக்க ஆவணங்கள் இருக்குல்ல அதை மட்டும் கிடையாது, அதெல்லாம் 2014 முடிஞ்சு போச்சு, புதிதாக அவர்கள் தயாரித்திருக்கக்கூடிய ஆவணங்கள் அடுத்த கட்டமாக நேட்டோவுக்கு எதிராக அவர்கள் நடத்தக்கூடிய மிகப்பெரிய யுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே உக்ரைனுடைய ஆயுதங்கள், உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்காவிடமிருந்தும் யூகேவிடமிருந்தும் மற்றும் நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகளிடமிருந்தும் போயிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹங்கேரியுடைய பாராளுமன்ற ஆகட்டும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உக்ரைனுக்கு நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்குறோம், எங்களுடைய வீரர்களை அங்கே அனுப்ப முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா மட்டும் இதை தலையாக கலந்து கொண்டது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இப்படிப்பட்ட ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிராக இப்போது 32 நாடுகள் அணிதிரண்டு ஒரு பெரிய போருக்கு தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இதுவரைக்கும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து மட்டும் உதவி பண்ணவங்க அடுத்த கட்டமாக இந்த புதிய உறுப்பினர்கள் நாடுகளை சேர்த்ததுக்கு பிறகு இந்த ட்ரம்பினுடைய கூக்குரலையும் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து 2% வரி மட்டும் கொடுத்துட்ருக்கீங்க, இன்னும் நிறையா நிதி கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருந்தார், அப்படி இல்லாட்டி நாட்டோவையே கலைப்போங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருந்தார். ஸோ பைடனை எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயம் ஏஜ் கிரிட்டீரியாங்கிற விஷயத்தை பற்றி ட்ரம்ப்பும் பைடனும் சண்டை வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. 81 வயதாகுது, உனக்கு 77 வயதாகுது, நீயும் கிழவன் தான் அப்படிங்கிறத பைடன் வந்து இப்போ ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இஸ்ரேல் போர் வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எங்களுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரிஸ்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை பேசிட்டாங்கிறதையும் பதிவு செஞ்சுருந்தார்.
இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாட்டோவினுடைய நாடுகள் நிச்சயமாக உக்ரைனுக்கு ஆதரவாக அடுத்த கட்டமாக தனது இராணுவ வீரர்களையும் அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான களமாக இந்த மால்டோவாவும் ஸ்வீடனும் ஹங்கேரியும் பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து ரஷ்ய களத்தில் பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடக்குமா, இல்லை ரஷ்யா நாட்டோவினுடைய நாடுகள் மீது பாயுமா. இதெல்லாத்தையும் விட ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி, இந்த பால்டிக் கடங்கிறது இனிமே நாட்டோவினுடைய கடல்னு அழைக்கப்படும்னு சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். எப்பா நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிறத தாண்டி இனிமே கடலும் எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் குரல் கொடுக்கக்கூடிய மன்னாதி மன்னர்கள்லாம் ட்விட்டரில் பெரிய அளவிலான வார்த்தை போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நாட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகளும் ரஷ்யாவினுடைய அதிகாரிகளும் எப்படி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. அது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, அஃபீஷியலாக கிடச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.